வடக்கு கிழக்கு மாகாணங்களை அதிக அளவில் பாதித்த புரேவி புயல் கரையை கடந்து சென்றாலும் அதன் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் புரேவி புயல் ஏற்படுத்திய விளைவுகளை கடந்து செல்ல முடியாத நிலையில் உள்ளனர். அதிகமான மீனவர்களை கொண்ட மாவட்டமாக மன்னார் மாவட்டம் விளங்குகின்றது. மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்ட பல மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் வலைகள் படகுகள் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டும் நொறுக்கப்பட்டும் காணப்படுகின்றது. இது புரவி சூறாவளி ஏற்படுத்திய வடுக்கள். இதனால் பல மீனவர்களின் வாழ்க்கை வறுமையால் பீடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வரை என்ன செய்வது என்று அறியாமல் தவிக்கின்றனர் இந்த மீனவர்கள். இவை ஒருபுறம் இருக்க மீனவர்களின் வலைகளிலும் ரோலர் படகுகளின் மடிகளில் மிஞ்சுகின்ற சின்னஞ்சிறிய மீன்களை சேகரித்து அவற்றை கருவாடாக்கி வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் பெண்களின் நிலை கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. நாளொன்றுக்கு 150 ரூபா தொடக்கம் 200 ரூபா என சிறியதொரு வருமானத்திற்காக காலை தொடக்கம் மாலை வரை மீனவர்களுக்கு வலை சீராக்கி கொடுத்தும் வலைகளில் கைவிடப்படுகின்ற சிறிய மீன்களை கருவாடாக மாற்றி அவற்றை விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் பெண்களின் கதையே இது. வங்கிகள் கூட கடன்களை பெற்றுத்தர மறுப்பதாக இவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். லோன் அதுகளுக்கெல்லாம் போட்டு இப்போ கொரோனான்னு சொல்லி அந்த பேங்க் லோனு எங்களுக்கு தாராங்களே இல்லை. பேங்கில் போய் கேட்டாலும் லோன் தர மாட்டாங்க. அரசாங்க உத்தியோகத்தை சைன் பண்ணுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, எல்லா பிரச்சனையும் இருக்கு. எங்கள் மீனவருக்கு தான் முழு பிரச்சனை, மீனவருக்கு தான். ஏதோவர்கள் வந்து மீனை கொண்டு சுத்தம் கொடுத்துட்டு வருவாங்க, நாங்கள் சாப்பிடவே கஷ்டமாக இருக்குது. இன்னும் இருக்கா மூணு கடல் போனால் அரைக்கிற வாசிக்கு மடியை கொண்டு போயிடுறாங்க. இப்போ என்ன செய்யறது? சூறாவளி வந்ததுலேருந்து சரியான பாதிப்பு, இப்போ தொழில்போக்கு தொழில் சரியான குறைவு, எங்களுக்கு கஷ்டப்பாடு, எங்களுக்கு சரியான கஷ்டம். எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து தொழிலாளி மீனவர் சங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யவும். மீனவர் தொழிலை தவிர வேற ஏதாவது தொழிலை வழங்குமாறு இந்த மீனவ பெண்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புரேவி புயலின் தாக்கம் பலதரப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்த போதிலும் இவ்வாறான வறுமை கோட்டின் கீழ் வாழும் மீனவ பெண்களின் நிலை பலரின் கண்களுக்கு தென்படுவதில்லை. எது எவ்வாறோ முதுமையிலும் கூட இவ்வாறான சுயதொழில் முயற்சியில் ஈடுபடும் பெண்களின் வாழ்க்கை பயணங்கள் புயலை கடந்தும் நீண்டு செல்ல கரம் கொடுக்க வேண்டியது நமது கடமை அல்லவா?